என்னடா கோயில் முழுக்க தேடிட்டமா எங்கேயும் இல்ல ஐயோ தம்பி வணக்கம் வாங்க சாமி எல்லாரும் வந்தாச்சா வந்தாச்சு இவங்க அம்மா அப்படியே நமஸ்காரம் இவன் என் தங்கச்சி நமஸ்காரம் இவரே அப்பா நமஸ்காரம் 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 அம்மா பொண்ணு எங்க பொண்ணு இப்ப வந்துருவாங்க சாமி பொண்ணாத்துல இருந்து யாரும் வர மாட்டான்னு சொன்னேன் சரினு சொன்னேன் ஆனா பொண்ணே வராம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அபசகுணமெல்லாம் பேசாதீங்க சாமி பொண்ணு இப்ப வந்துருவா நீங்க போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க போங்க டேய் எங்க இருந்து அப்படி செய்வே கொஞ்சம் இருமா ரேணுக வேற இன்னும் காணுமே ने रोम्बा अर्जेंट प्लीज ना सॉरी ना मैं पाटन போறமா இல்லனா அவ்ளதா அண்ணா வண்டி எடுங்க டேய் என்னடா ரெண்டா முருகன் கோவில்ல கரெக்ட்டா சொன்னே இல்ல சொல்லிட்டப்பா வந்துருவா இருங்க பின்ன ஆஞ்சனேயர் கோவில்ல சொல்வாங்க அம்மா அண்ணி வந்தாச்சு டேய் போய் மர்மால கூட்டிட்டு வாடா சரிமா எஸ் டேய் ரெண்டா ஏ இவ்வளவு நேரம் வர வழியில ஆட்டோக்காரன் ஒருத்த கிட்ட பிரச்சனை பண்ணாதா லேட் சரி பரவாயில்லை வா அம்மா அப்பா நல்லா இருக்காரா நீ நல்லா இருக்கியா ஏமா லேட் அப்படியே பெரிய பண்ண நல்லா இருக்கற சித்த பண்ண நல்லா இருக்கற போங்க ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் Dress மாத்திட்டு வாங்க போங்க சீக்கிரம் இரு இரு நானே வரேன் உனக்கு பட்டுப்புட கட்டு தெரியுமான்னு தெரியல நான் வந்து அழகா மேக்கப் போட்டு விடுறேன் அம்மா நீ போனேனா ஓல்ட் ஃபேஷன்ல மேக்கப் பண்ணி விட்டுருவேன் நான் போனா நியூ ஃபேஷன்ல மேக்கப் போட்டு வருவேன் பியூட்டிஷன் கோர்ஸ் படிச்சிருக்கல்ல இதுக்கு ஒண்ணு பியூட்டிஷன் கோர்ஸ்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் போட்டு விடுறேன் ஒண்ணு வேண்டாம் நீ வா ரேனோ அம்மா ஆண்டி வித்யா தான் ஆசை பண்றால அவளே மேக்கப் போடுட்டும் வா வித்யா வா ஹனி சரி சீக்கிரம் வா டேடி அவளுக்கு வேற ரூம்டா தெரியுமா ஆ பாத்து என்ன Dress change பண்ணிக்க போறாங்க ஓகே कर மைண்டே இருக்கு பொண்ண அழிச்சிட்டு வாங்கோ அம்மா பொண்ண சீக்கிரம் வர சொல்லுமா நான் தான் அப்பவே ரேணுக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல வித்யா தான் கேக்கல நான் ஓல்ட் ஃபேஷனா அவ இது லேட்டஸ்டா பண்றேன்னு போனா இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கா Thank you.
ஓம் தர்மாதர்மா ஜானாதரம் வைராக்யாதர்மா ஐஸ்வர்யாதர்மாஹம் பத்மாதர்மாஹம் பத்மஸ்வரகம் நல்லா இருக்கேனா கணபத்யாசனாதர்மாஹம் இந்தம்மா மாலையை பிடிச்சுக்கோ மாலையை வாங்கிக்கோங்க போட்டுக்கடா மாலையை போட்டுங்க ரெண்டு பேரும் போட்டுங்க ஆதித்யாதர்மாஹம் சோமாதர்மாஹம் அங்காரகாதர்மாஹம் ओम गाम गणपत्यासनाद्रमाः गणपति मूर्तजे नमः ओम विनायकाद्रमाः विघ्नराजाद्रमाः सुमगाद्रमाः கொஞ்சமாவது வெக்கப்படணும் அதுல பயமும் சந்தோஷமும் 50-50 கலந்திருக்கணும் அதெல்லாம் இல்லாம கையில குச்சி வச்சிட்டு இருக்கிற டீச்சர் மாதிரி வெறுப்பா இருக்க கூடாது என்ன கலாய்க்கிறியா உனக்கு கல்யாணம் ஆகல அப்ப கவனிச்சுக்கற அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் இப்போ உங்கட்ட வெக்கப்படுங்க வெக்கப்படுங்க ஏய் ஆமா 60 வயசு முடிஞ்ச 1000 கல்யாணம் பண்ணி வச்ச கழுவி மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க வாடி இந்த பக்கம் மண்டஜே சுவாக்னஜே தன்னமஹ சமாத சுவாஹ சமாய தன்னமஹ சர்வமங்கேட்டிபலகட்டிமலம் மாங்கல்யம் தந்துராணேன சர்வமங்கள மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துராணேன பவதி என்ன நடக்குது விஜய்க்கு வேலை கிடைச்சிட்டா சாமிக்கு திருக்கல்யாணம் பண்றதா அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம் அதான் இந்த ஏற்பாடு ஆமா வேண்டிக்கிட்ட ஏமா தட்டு ஆடுது நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் இந்த தட்டு தான் வீக்கா இருக்கு அதான் முடிஞ்சிருச்சுல வா போலாம்
இருக்கீங்க? இங்க தான் இருக்க. எப்போ உங்க தங்கச்சி ஊருக்கு அனுப்ப போறீங்க? எதுக்கு அனுப்பணும்? அவ டார்ச்சர் என்னால தாங்க முடியல. அவ டார்ச்சர் பண்றாளா இல்ல டி டார்ச்சர் பண்றியா? என்ன சொன்னீங்க? இங்க பாரு ராணி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. அவ லீவ் முடியற வரைக்கும் அவ வீட்ல தான் இருப்பா. அவளை அனுப்புறது தவிர வேற ஏதாவது பேச்சு இருந்தா பேசு. கால கத்தல மூடட் பண்ணாத. ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். அப்படினா என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல அப்படிதானே? மரியாதைங்கிறது நீ நடந்துங்கறத பொறுத்து இருக்கு. எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து போற, அட்ஜஸ்ட் பண்ணி போற, அது காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதும். அதுக்காக நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் தலையாட்டிட்டு இருக்க மாட்டேன். முக்கியமா சுப விஷயத்துல தலையிடாத வரைக்கும் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. அப்படின்னா உங்களுக்கு என்ன விட உங்க தங்கச்சி தான் முக்கியம். ஏன் ராணி அப்படி நினைக்கிற? முதல்ல கம்பேர் பண்றதை விடு. இங்க பாரு, இன்னும் எத்தனை நாள் அவன் நம்ம கூட இருக்க போறா? ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி புருஷனோட போய் செட்டில் ஆக போறா. அது வரைக்கும் எதுக்கு அவளை எதிரியா நினைக்கிற? இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க தங்கச்சி எனக்கு எதிரி தான். மாமியார் இல்லாத குறைய தீக்க வந்திருக்கா. ஏன் நீ இப்படி பேசுறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க தான் இப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்பட்டுகிட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன மாமியார் மாமியார்னு சொல்றீங்க. நான் என்ன அப்படியே நடந்துக்கிறேன்? நான் மட்டும் மாமியார் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சேன்னா உங்களால தாங்கிக்கவே முடியாது தெரியுமா? எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கலங்கிற காரணத்துக்காக எங்க அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சத்தியமா செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலையே. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஏய், ரெண்டு பேரும் முதல்ல அழுகை எடுத்துங்க. முத கல்யாணம் பண்ணதே போது போதுன்னு இருக்கு. அதுக்குள்ள வெட்டியா ரெண்டா கல்யாணம் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? போய் ரெண்டு பேரும் வேலை இருந்தா பாருங்க. அண்ணி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. போடி, பேசுறதுல பேசிட்டு சாரி கேட்க வந்துடா. போடி போடின்னு சொல்றல. சுப்புலட்சுமி, என் கைக்குள்ள இருந்த உங்க அண்ணனை தூண்டிவிட்டு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டல. இப்பவே என் தம்பிக்கு போன் பண்ணி அவன் மூலமா உன்னை இங்கிருந்து விரட்டுறனா இல்லையான்னு பாரு. சமாளிக்கிறதுக்கு நீ தான் தைரியம் கொடுக்கணும். உனக்கு 108 தேங்க உடைக்கிற. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா உண்மை சொல்லுவியாமா? இது வரைக்கும் அப்படி தானப்பா சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு நீ சொல்ற, எனக்கு அப்படி தோணலையாமா. நிஜமாவே சாமியோட திருக்கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் போயிருந்தியாமா? அதுல என்னப்பா உங்களுக்கு சந்தேகம்? கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமா? பதிலுக்கு கேள்வி கேட்க கூடாது. கோயில்ல சாமிக்கு திருக்கல்யாணம் நடந்ததை நீங்களே நேர்ல பாத்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க சந்தேகப்பட்டு கேட்டா நான் என்னப்பா பண்றது? பரவாயில்லையே, என் பொண்ணு இன்னும் குழந்தைதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப விவரமா பேச கத்துக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுக்காக நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புவேன்னு மட்டும் நினைக்காத. நான் உன் அப்பா, என்னை ஏமாத்த முடியாது. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலன்னா
சாமி கி திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு பதிலா உனக்கு திருட்டு கல்யாணம் நடந்துருக்கும். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இல்லப்பா ஆச்சரியமா இருக்கு. ஏ இப்படி தப்பு தப்ப கற்பனை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு கூட தான் புரியல. என்ன பாக்குற? சாமியோட திருக்கல்யாணத்துக்கு போறவங்க இப்படிதான் பட்டு புடவையும் நகையும் போட்டுக்கிட்டு மணப்பெண் கோலத்துல போவாங்களாக்கோ? சரி, நீதான் அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. ஏதோ ஆசையில நகை நட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த வெட்டி பைய எதுக்காக பட்டு வெஸ்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி வந்தா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அங்க எதுவும் பேசாம உன்னை எதுக்காக இங்க கூட்டி வந்தேன்னு தெரியுமா? நீ என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் நீ என் பொண்ணுமா. உனக்கு ஒரு அசிங்கம் வந்தா அது எனக்கு சேர்த்துதான். அதனாலதான் அங்க வச்சு பேசி உன்னை அசிங்கப்படுத்த வேணான்னு தான் விட்டுட்டேன். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எனக்கா விஜய் ஒரு வீணா போனவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை விஜய் பத்தி தப்பா பேசாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. அவன் ஒண்ணு வெட்டியா சுத்தலப்பா. ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மாசம் 130,000 ரூபாய் சம்பளம். அப்படியா? விஜய் சார் எந்த கம்பெனில வேலை பாக்குறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு என்னமோ கொஞ்ச நாளைக்கு வேலை கிடைச்ச விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்ல வேணாம்னு தோணுது. ஏ சொல்லனா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? அப்படி இருக்கும்போது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்சா அவரால தாங்கவே முடியாது. எப்படியாவது இதை கெடுக்கணுங்கிறதுக்காக லிட்டில் ரோஸ் பிரதர்ஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி எனக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவாரு. விஜய் எந்த கம்பெனில வேலை செய்யறான்னு சொன்னா அவன வேலையை விட்டு தூக்குறதுக்காக தானே கேக்குறீங்க? அப்படின்னு அவன் சொன்னானா? எப்ப நீ அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து நம்ம ஆளுங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு நாள் கூட எங்கயுமே வேலைக்கு போனது இல்ல. என் மனசு மாத்திறதுக்காக ஏன்பா இப்படி போய் சொல்றீங்க? அவன் லிட்டில் ரோஸ் கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கான். அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நானே என் கண்ணால பார்த்தேன். இது கம்ப்யூட்டர் காலமா? எந்த கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் யாரு வேணாலும் ரெடி பண்ணலாம். நீ சொல்ற அந்த லிட்டில் ரோஸ் கம்பெனில விஜய் வேலை செய்யறத உன் கண்ணால பாத்தியா? நீங்க ஏதோ ஏதோ சொல்லி என்ன குழப்ப பாக்குறீங்க. நான் உன் அப்பா அம்மா, உன்னை குழப்பி எனக்கு என்ன ஆக போகுது? அந்த விஜய் உன்னை ஏமாத்தி இருக்கிறான். அவன் உன்ன லவ் பண்ணல, உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிற அந்த 100 கோடியே தான் லவ் பண்றான். அப்பா இரு இரு, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். தண்டபாணி சார், லிட்டில் ரோஸ் கம்பெனியை பத்தி டீடைல்ஸ் வேணும், உடனே விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம், எதுவா இருந்தாலும் இங்கேயே விசாரிங்க. என் பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான், இந்த போன்லயே கேளுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிக்க. ஓகே சார். ஹலோ, பப்ளிக் சர்வீஸ் ராமநாதன் ஹியர். சார், நான் எம்பி தங்கதர சாரோட பிஏ பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். லிட்டில் ரோஸ்ன்ற கம்பெனியோட டீடைல்ஸ் வேணும் சார். சார், அது யார் சார் அதுக்கு எம்டி? அது எப்படிப்பட்ட கம்பெனின்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? லிட்டில் ரோஸா? அந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சிஸ்டத்துல செக் பண்ணி சொல்றேன். சார், லிட்டில் ரோஸ்ங்கற பேர்ல கம்பெனியே இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? உண்மையிலேயே அப்படி ஒரு கம்பெனி இல்லீங்களா சார்? சார், என்ன கேட்டா நான் கரெக்ட்டா சொல்லுவேங்கற நம்பிக்கையில தான எனக்கு ஃபோன் பண்ணீங்க. ஆமா சார், 17 வருஷமா இந்த பப்ளிசிட்டி லைன்ல நான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, பிரைவேட் செக்டார்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அதுல யார் யார் மேனேஜ்மென்ட் எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு லிட்டில் ரோஸ்ங்கற பேர்ல கம்பெனியே இல்ல சார். ஓகே சார், தேங்க் யூ. வெல்கம். நான் கூட ஏதோ ஒரு பெரிய கம்பெனி பேர சொல்லி உன்னை ஏமாத்திருப்பான்னு நினைச்சேன். ஆனா இல்லாத கம்பெனி பேர சொல்லி உன்னை ஏமாத்துவானே நான் நினைச்சு கூட பார்க்கலமா.
உன்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பொய் சொல்றவன் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நேர்மை ஏற்பானு என்ன நிச்சயம் அவங்க கிட்ட பணம் இல்லன்னா கூட பரவாயில்ல சம்பாதிக்கலாம் இல்லனாலும் நம்ம சுத்த காப்பாத்தறனாலே போதும் ஆனா அவன் கேரக்டர் சரியில்லையம்மா இப்படி பட்டவன நம்பி உன் வாழ்க்கைய பலி கொடுக்க போறியா இல்லம்மா அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் இதுக்கு மேலயும் முடிவெடுக்க வேண்டியது நீதான் நல்லா யோசிச்சு முடிவெடு